தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் தேவடி போற்றி வணக்கம். ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் தொன்மையான தேவாரப்பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் தில்லைசானம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு நெய்யாடியப்பர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். காவிரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற தலங்களில் இது 52வது தலமாகும். அப்பர் மற்றும் திருஞான சம்பந்தரால் தேவாரப்பாடல் பெற்ற தலம் இது. திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் சிறப்பை பற்றி பாடும் பொழுது சிவபெருமான் அருள்பாலிக்கும் இந்த ஊரின் பெயரை சொன்னாலே பழி பாவங்கள் மற்றும் துன்பங்கள் நீங்கிவிடும் என்று குறிப்பிடுகிறார். திருவையாற்றை சுற்றி அமைந்துள்ள சப்தஸ்தான தலங்களில் இது 7வது தலமாகும். கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது. வலது பக்கத்தில் பாலாம்பிகை அம்மனுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. கோவில் கருவறையில் சிவபெருமான் நெய்யாடியப்பர் என்ற திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இத்தலத்தின் இறைவனுக்கு நெய்யாடியப்பர் என்ற திருநாமம் வந்ததற்கும் இத்தலத்திற்கு திருநெய்தானம் என்ற பெயர் வழங்கப்படுவதற்கும் காரணமாக கூறப்படும் தலபுராண வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம். இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி அன்றொரு காலத்தில் காடாக இருந்த இவ்விடத்தில் தினமும் பசு ஒன்று பால் சொரிய மழையிலும் வெயிலிலும் பால் நெய்யாக மாறி அவ்விடத்தில் குட்டை போல் தேங்கியது. ஒருநாள் அங்கு மாடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் நெய் சிதறிக் கிடப்பதை பார்த்து ஊராருக்கு தகவல் தெரிவிக்க ஊரார் வந்து அவ்விடத்தை தோண்டிய பொழுது அங்கு சிவலிங்கம் இருந்ததாகவும் இந்த செய்தியறிந்த மன்னர் அவ்விடத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இத்திருக்கோவிலை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இறைவனுக்கு தினமும் நெய்யபிஷேகம் செய்வதற்கு பல நிலங்களை தானமாக கொடுத்ததாகவும் அறியப்படுகிறது. அதனால் இன்றளவும் இத்தலத்தில் நெய்யபிஷேகம் நடைபெறுவதும் இறைவன் நெய்யாடியப்பர் என்ற திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதும் சிறப்பு. இத்தலத்தில் அமைந்துள்ள கல்வெட்டு இத்தலத்திற்கு பரந்தகன் முதலான 5 சோழ மன்னர்கள் இத்தலத்தின் பூஜை மற்றும் வழிபாட்டுக்காக பொன் மற்றும் நிலங்களை தானமாக கொடுத்ததை குறிப்பிடுகிறது. மேலும் கல்வெட்டில் இத்தலம் திருநெய்தானம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்பொழுது இத்திருக்கோவில் காலை 10 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் 7 மணி வரையில் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கிறது. மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.